அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். இணை வைத்தவராக மரணித்தவர் நிச்சயமாக நரகத்தில் நுழைந்து விட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1238. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இணை வைத்தல் என்பது எந்த அளவிற்கு பெரிய பாவம் என்பதை பல சந்தர்ப்பங்களில் அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றார்கள். இத்தனை முறை உபதேசிக்கப்பட்டும் ஒரு மனிதன் தான் வாழும் காலங்களில் அந்த உபதேசங்களை செவிசாய்க்காமல் இணை வைப்பு என்கிற பெரும் பாவத்தில் மூழ்கியிருக்கும் நிலையிலேயே மரணிப்பான் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பே இல்லை என்பதை குரானும் ஹதீஸும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. அதை மேலும் தெளிவுபடுத்தும் விதமாகவே இணை வைத்த நிலையில் மரணித்தவர் நரகத்தில் நுழைந்து விட்டார் என்கிற கடந்த கால வாசகத்தை பயன்படுத்தி அவருடைய நரகம் அவருக்கு நிச்சயிக்கப்பட்டு விட்டது என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக சொல்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவை பயந்தவர்களாக அவனுடைய எச்சரிக்கையை கவனத்தில் கொண்டு செயல்படக்கூடியவர்களாக நாம் வாழ்கிறோம் என்பதற்கு அடையாளம் எவற்றை விட்டெல்லாம் நாம் விலகியிருக்க வேண்டும் என்று அல்லாஹும் அவனுடைய தூதரும் எச்சரிக்கிறார்களோ அவற்றை விட்டும் முற்றிலுமாக விலகி இருக்க வேண்டும். அல்லாஹ் புரிந்து நடந்து கொள்வதற்கு உதவி செய்வானாக. வாஹிரதவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.